வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஆரம்பிக்கும் போதே இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கணும் இது வந்து நம்ம ஒருத்தவங்க செஞ்சு கொடுத்தவங்களுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்த மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஒன்றாவே வச்சுருந்தாங்க எனக்கு இது மாதிரி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு தெரியாதுங்க நான் இது மாதிரி எனக்கு முன்னனுபவம் கிடையாது வாங்கியிருக்கோம் பையன் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாப்புல அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டாங்க நம்ம இங்கேருந்து வா வாங்கி கொண்டு அதாவது நம்மள்டேந்து செஞ்சு கொண்டு போய் அவர் வீட்டில் வச்சுட்டு அவர் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் உள்ளவங்க எடுத்து சரி அதை யூஸ் பண்ணி பாருங்கன்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டாங்க அவங்கள்ட்ட அந்த மாதிரி கேட்கும்போது தான் அந்த மாதிரி சொன்னாங்க நான் சொன்னேன் இந்த வீடியோவில் ரெண்டு விதமாக அந்த மாதிரி தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்க வேண்டியும் இப்போ வந்து நம்ம ஒரிஜினல் ஃபைவ் பாயிண்ட் ஒனில் மூவிஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு டால்பி கிட்டு எஃப்டி ஜீரோ ஜீரோ த்ரீ ரஸ்பாக்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிடெக் டெக் கிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிட்டு இப்போ நிறையா மார்க்கெட்டில் வந்துருச்சு இம்ப்ரானிக்ஸ் அந்த மாதிரி அந்த கிட்டு போட்டு நம்ம ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன்று எல்இடி டிவியில் என்ஜாய் பண்ணி மூவிஸ் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணுறாங்க நிறையா பேர் அவங்களும் அந்த மாதிரி தான் சொல்லி ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இடத்துல வச்சுட்டாங்க அதை அப்படி வைக்கக்கூடாது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி வைக்கணுங்கிறத அதோடய செட்டப் எப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு இதை வந்து வீடியோவெலாம் நம்ம பார்க்க இருக்கிறோம் இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் நம்மள்ட்ட வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே அதாவது கட்டியிருக்கிற வீடு வந்து பார்த்திங்கன்னா புது வீடு அது நம்மள்ட்ட ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி ரொம்ப நாளாக நம்மள்ட இருந்து பேசிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து வீடு கட்டி முடிகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் நம்மள்ட்ட கே அசம்பிள்ஸ் பண்ணி வாங்கினாங்க எல்லாத்தையும் அவர் என்ன கேட்டார்னா நான் வந்து இப்போ ஹாலிலே தான் வைக்க போகிறேன் எனக்கு வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் இது வைக்கணும் ரொம்ப நாள் ஆசை என்ன பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி நம்மள்ட்ட கேட்டாங்க நான் அவருக்கு சும்மா பேசிக்காக என்னென்ன ஐடியா கொடுத்தேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு நான் அவங்கள்ட்ட அவங்களுக்கு சொல்கிற மாதிரியே நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் இந்த நம்ம செட்டு வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா அகலம் வித்து இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கணுன்னு இதை விட அகலத்தை விட நீளம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரியும் நீங்கள் வந்து பார்த்துங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு பதினஞ்சு இருக்குது அப்படின்னா இந்த இது வந்து ஒரு பதினேழு அந்த மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு உண்டான ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் தான் வருது இல்லை வந்து இந்த சைடில் தான் டிவி மாற்றுகிற மாதிரி வருது அதாவது இந்த பக்கெட்டு தான் நீளம் அதிகமாக இருக்குது நீளத்தில் வந்து நீளவாக்கத்தில் டிவியை மாட்டும் மாட்டுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னா அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது இருந்தாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பட் ஆனால் நம்ம சீட்டிங்கே இங்கே இருக்கிறது இங்கே மாத்திர மாதிரி இருக்கும் நான் அதையும் எப்படின்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது டிவி எஃப்எல்லுங்கிறது ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு சென்ட்ருவாய்ஸு சப்பு இது ஒரு ஸோ கே செல்ஃபுன்னு வச்சுங்க ஆம்பிளிஃபர் வச்சுருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா சரவுண்டு ரைட் லெஃப்ட்டு இன்கேஸ் நம்ம அதில் வந்து ஒரு நீளமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு சரவுண்டு போட்டிருப்போம் ரெண்டு சரவுண்டு போடும்போது அது பேக் சரவுண்டு அப்படிமோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துட்டு வந்துடும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு சீட்டு நம்ம இந்த இடத்துல உட்காந்து பார்க்குறது சோஃபா இந்த மாதிரியான உட்காந்து பார்க்குற இடத்துக்கு இந்த செயல்லையும் வச்சுக்கலாம் இந்த செயல் வச்சுக்கலாம் சரவுண்டு இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அலைமெண்ட் பண்ணணும் இதே இந்த ஃப்ரண்ட்டை இங்கே தூக்கி வைக்கிறதோ இல்லை சரவுண்டை முன்னாடி கொண்டு போகிறதோ அதெல்லாம் பண்ணவே கூடாது இது பின்னாடி வந்து உங்களுக்கு சரவுண்டு மட்டும்தான் வரணும் அதாவது நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துக்கு இந்த சைடில் பின்னாடி சரவுண்டு மட்டும்தான் வரணும் இது வந்து எல்சிஆர்னு சொல்லுவாங்க லெஃப்ட்டு ரைட்டு சென்ட்ரு இது எல்சிஆர் மூணு சேனலும் டிவிக்கு பக்கத்தில் தான் வரணும் சென்ட்ருங்கிறது கண்டிப்பாக இங்கே கீழேயோ இல்லை வந்து மேலேயோ அப்படினு அந்த வாய்ஸ் வந்து டிவிலேருந்து வர மாதிரி நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் சப்பூஃபருங்கிறது ஒன்று இந்த கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணலாம் இந்த கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணலாம் மேக்ஸிமம் வந்து சப் ஊஃபரை வந்து இதை கார்னரில் வச்சுருக்கேன் நான் அந்த படத்தில் வச்சுருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் நான் வச்சு கொடுத்தாலே இது மாதிரி வைக்க மாட்டோம் அந்த சப் வந்து இந்த கார்னர் கொண்டு போய்டும் இந்த டவருங்கிறது இந்த இடத்துட்ட வந்துடும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துட்ட ஒரு எல்சேப்பில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்சேப்பில் இப்படி செவுர் வந்துடுறதுனால இந்த இடத்துட்ட உங்களுக்கு சப் ஊஃபரை ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது இந்த இடத்துட்ட இந்த வர ரிசல்ட்டு இந்த இடத்துட்ட வந்து வர ரிசல்ட்டை விட அதிகமாக இருக்கும் அதாவது இங்கே வைக்கும்போது ரிசல்ட் அதிகமாக இருக்கும் நான் இந்த மாதிரி வச்சுருக்கிறத விட நீங்கள் கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஃபுல்லாக கார்னர் கொண்டு போய்டாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் செட் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த கார்னர்லேயும் வைக்கலாம் இந்த கார்னர்லேயும் வைக்கலாம் இது வந்து நார்மலாக ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன்று வீட்டுக்கு நீங்கள் வந்து டிவியில் ஃபிக்ஸ் பண்ணி ஒரிஜினல் ஃபைவ் பாயிண்ட் ஒன்றுலேயும் நான் படம் பார்ப்பேன் அப்படின்றவங்களுக்கு இதை அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை ப்ரோலாஜிக்காக இருந்தாலும் சரி டால்பி டிடிஎஸ் டிஜிட்டல் ஆம்பிளிஃபையராக இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்குமே இதே மாதிரியே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க இன்னொன்று இது வந்து இதே மாதிரி செட்டப் இந்த வீடியோவில் நம்ம அதை பார்த்து பேசுகிறதுனால இதில் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு டவுட்டு வரலாம் இது இந்த மாதிரி செட்டப் வீட்டுக்கு போகணுன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அது இப்போ ப்ரைஸ்லாம் இப்போ சொல்ல முடியாது ஏன்னால் நம்ம நீல அகலத்தை பொறுத்து அதாவது இதுதான் பேப்பர் தான் ஹால்னுட்டுனா நீல அகலத்தை பொறுத்து தான் வாட்ஸ் வரும் ஸோ அந்த அதை பொறுத்து இந்த டவர் வந்து பேசிக்காக நாலு இஞ்சிலேருந்து இது நாலு இஞ்சு சப் ஊபர் மினிமம் பத்து இஞ்சி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா இந்த கிட்டு போடும் பொழுது இது நாலு இஞ்சி இது நாலு இஞ்சி எல்லாமே நாலி இஞ்சியில் யூஸ் பண்ணிவிட்டு சப் பத்து இஞ்சி இது தான் வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் இது நாலு இஞ்சில் ரெண்டு வந்துடும் கண்டிப்பாக அந்த இடத்துல ரெண்டு வரணும் ஏன்னா சென்ட்ரு வாய்ஸ் கிட்டு போடும்போது வாய்ஸு த்ரூவாக அந்த கடைசி வரைக்கும் வரணும் ஸோ ஸ்பீக்கரு இந்த இடத்துல அவங்களுக்கு வாட்ஸ் கொஞ்சம் கூட போடுற மாதிரி இருக்கும் இது பேஸிக்காக ஒரு வீட்டுக்கு போடக்கூடிய ஸ்பீக்கர் இஞ்சி சொல்லியிருக்கேன் எல்லாமே நாலு இஞ்சி சப் மட்டும் பத்து இஞ்சி அடுத்து பத்து இஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேசிக் இன்னொரு கொஞ்சம் அப்டேட் ஆகணும்னா இந்த இடத்துல ஒரு பத்து இஞ்சி சபூஃபர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணணும் இது நாலு இஞ்சில் ஆரம்பிச்சு இந்த டவரில் ரெண்டு பத்து இஞ்சி ரெண்டு பத்து இஞ்சி சபூஃபர் இங்கே ஒரு பன்னெண்டு இங்கே ஒரு பன்னெண்டு அல்லது இங்கே ஒரு பதினஞ்சு இங்கே ஒரு பதினஞ்சு அதே மாதிரி ரெண்டு எட்டு இஞ்சி போட்டு டவர் அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு டிரைவோட சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும் இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும் இது ஒரு டைப்பு அடுத்து இந்த இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து எப்படி கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது ஃப்ரண்ட்டு நான் இதில் இதுலேயும் அதான் சொல்கிறேன் இந்த சப்பு இங்கே போயிடணும் டவர் இங்கே வந்துடணும் சப்பை வந்து கார்னரில் விட்ருங்க இப்படி மாற்றிங்க சப்பை கார்னரில் போட்டு விட்டிங்கன்னா ரிசல்ட் நல்லா இருக்கும் இந்த சென்டரை மேலே வைக்கலாமா அப்படிங்க சொல்லி கேட்குறீங்க சென்ட்ரு சவுண்டு பார் டைப்பில் போட்டிருக்கிறீங்க இந்த மாதிரி ஃப்ளாட்டாக போட்டிருக்கிறீங்க பாக்ஸ் அப்படின்னா பிரச்சனை இல்லை இங்கேயோ இல்லை இங்கேயோ நீங்கள் வச்சுக்கோங்க மேலேயோ கீழேயோ பட் வந்து பாக்ஸ் வந்து இப்படி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டெப்த் அதிகமாக உள்ளது இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் கொண்டு போகும்போது டெப்த் அதிகமாக கொண்டு போகும்போது இங்கே சென்ட்ரு பாக்ஸு நீங்கள் அதை வந்து எங்கே வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்காது ஒரு டேபிள் மேலே தான் வைக்கிற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் பெருசாக கன்சிடர் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி நீங்கள் எப்போ இப்போ புதுசாக செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் இது ஒரு டிப்ஸாக கூட எடுத்துக்கலாம் இந்த ஃபுல் லென்த்துக்கு இருக்கிற பாக்ஸ் மாதிரி அதாவது சவுண்டு பார் மாதிரி டிவிக்கு கீழே வைக்கிற வாய்ஸ் ஸ்பீக்கர் பாக்ஸை ரெடி பண்ணிக்கோங்க இப்படி தான் அதை ஃபிக்ஸ் ஃப்ரண்ட்டை இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அடுத்தடுத்து சரௌண்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் வரணும் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் அப்படின்னு வரணும் இதை மாற்றியோட ஃபிக்ஸ் பண்ண முடியாது இதை வந்து இன்னொரு டவுட்டு வரலாம் அவங்களுக்கு இதை வந்து டாப் சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டாப் சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது மிக்ஸ் பண்ணி தான் எடுப்பாங்க அது அட்மாஸ் எஃபெக்ட்டு ஏபி ரிசி வரைக்கும் மட்டும்தான் அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சரியாக இருக்காது அதனால அதை பற்றி நம்ம இப்போ போகணும் லெஃப்ட் சைடு சவுத்தில் மாற்றுற மாதிரி இதோடய ஹைட்டு எவ்வளோன்னு ஒரு டவுட் ஒன்று வரலாம் என்னையை பொறுத்தாலும் ஒரு ஆறு அடி ஹைட் இருந்தால் போதும் இதுவும் சரி இது சவுத்தில் மாற்றுற மாதிரி நம்ம வால் மவுண்ட் பண்ணிருந்தோம்னா சேட்டலைட் ஸ்பீக்கர் ஆச்சுன்னா இதையும் சரி இதையும் சரி ஆறு அடி சிக்ஸ் ஃபீட் இருந்துச்சுன்னா போதும் ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஓரளவு எதுவும் ரிமூவ் பண்ணிவிட்டு மாற்றணும் அப்படிங்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ரொம்ப சீலிங்காக ஊட்டி போயிட்டாலும் அது அந்தளவுக்கு பார்க்கவும் நல்லா இருக்காது அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டு உங்களுக்கு டவராக இல்லாத பட்சத்தில் அடுத்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் டிவிக்கு லெஃப்ட்டில் ரைட்டில் டிவி கொஞ்சம் மேலே அதாவது பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு கொஞ்சம் மேலே இப்போ நான் இதில் வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சப் ஃபர் ரெண்டு போட்டிருக்க மாதிரி நான் போட்டிருக்கேன் இது ஒரு சப் ஃபர் ஃபைவ் பாயிண்ட் ஒன்னாக இருந்தாலும் ஓகே தான் இந்த சப்ஃபர் ஒன்று இல்லை இது ஒன்று யூஸ் பண்ணி இந்த காரணால வச்சுருக்கீங்க இல்லை இந்த காரணம் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இதோட ஸ்பி ஃபிக்ஸிங்கிறது இது மாதிரி தான் இருக்கணும் இன்னொன்று டிவியில் நீங்கள் ஃபைவ் பாயிண்ட் ஒன்று என்ஜாய் பண்ண போகிறீங்க அதை கரெக்டாக பார்க்க போகிறீங்க அதாவது டால்பி டீடேஸ் கிட்டல யூஸ் பண்ணி நான் பார்க்க போகிறீங்க அப்படின்ட்டா மேக்ஸிமம் வந்து இது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சென்ட்ருக்கு ரெண்டு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிடுறேன் சென்ட்ரு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஃபங்க்ஷன் ஆகும் ஸோ அதனால் நம்ம சவுண்ட் பார் டைப்பில் போடுறது எல்லாத்தை விட சிறந்தது நார்மலாக இந்த மாதிரி பாக்ஸ் போடுறதுக்கு இது தியேட்டர் டைப்பு இந்த மாதிரி போடுறதுக்கு ரெண்டு ஆறு இன்ச்சு ரெண்டு நாலு இஞ்சி ரெண்டு எட்டு இஞ்சு அந்த மாதிரி போட்டிங்கன்னா வாய்ஸ் டெலிவரி கடைசி வரைக்கும் இருக்கும் இது மாதிரி தான் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு கீழே நம்ம வைக்கிற அதுக்கு கீழே நம்ம வைக்கிற ஷோட் கேஸுங்கிறது அது அடுத்தது உங்களுடைய ஃபுல்லு உங்களுடைய விருப்பம் தான் அது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை இது வந்து ஷோ கேஸில் சார் லெஃப்ட் சைடில் வருது சார் அப்படியும் வச்சுக்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே கேப் விட்டு வச்சுருக்கேன் டவருக்கு இந்த மாதிரி டவர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்கனவே கேப் விட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த இதுலேயும் இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் இடம் மட்டும் லெஃப்ட் சைடுனா லெஃப்ட் சைடு ரைட் சைடுனா ரைட் சைடு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபைவ் பாயினோன்னு ஆப்பிள் பேர் செஞ்சதுக்கு அர்த்தம் வந்து அப்போ தான் கிடைக்கும் நம்ம ஒரே இடத்துல எல்லாத்தையும் சேர்த்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் நல்லாவே இருக்காது அதுவும் மெயினாக படம் பார்க்கும்போது சுத்தமாக நல்லா இருக்காது அதனால் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கும் யூஸ் ஆகும் இப்போ நீங்கள் முன்னாடியே ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் ஹாலோ இல்லை ஒரு பெட்ரூம்லையோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஒரே ஒரு இது வீடு கட்டும் பொழுது வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க ஒயரு நீங்கள் இந்த இடத்துல ஒயர் கொடுத்து இழுத்துறீங்க ஏன்னா நம்ம வந்து நிறையா வீட்டில் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கும் போதே பார்ப்போம் அவங்க கொடுத்துருக்குற ஒயர் கேஜி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக பற்றாது நார்மலாக இப்போ இதில் வந்து ஒரு டவர் ஸ்பீக்கர் நூறு வாட்சுக்கு போட்டிருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூபாய்க்கு மார்க்கெட்டில் வைக்கிற ஸ்பீக்கர் ஒயரை கொண்டாந்து போட்டிருப்பாங்க நீங்கள் ப்ரொவிஷன் மட்டும் எடுத்து கொடுத்தா போதும் இதே நம்மள்ட்ட நீங்கள் கான்டெக்ட் பண்ணி வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் ஒயரு வந்து அந்த ஹோல் போட்டு வரத்துக்கான இடம் மட்டும் இருந்தால் போதும் ஒயர் நம்ம எடுத்துப்போம் இந்த ஸ்பீக்கருக்கு ஏற்ற மாதிரி வாட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே கேபிள் இருக்கும் அதே மாதிரி சபூஃபருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கேபிள் யூஸ் பண்ணுவோம் சேனலுக்கு எத்தனை வாட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம ஒயரோட கேஜி யூஸ் பண்ணுவோம் அதனால் நீங்கள் முன்னாடியே இந்த மாதிரி ஹெவியாக தான் பண்ண போகிறேன் அசம்பிள் தான் பண்ணி பண்ண போகிறேன் வாட்ஸ் அதிகமாக தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஒயர் கேபிளை நீங்கள் யார்கிட்ட என்ன கொடுத்தாலும் சரி யார்கிட்ட ஆர்டர் கொடுத்தாலும் சரி அவங்கள்ட்ட என்ன ஒயர் சொல்கிறாங்களோ அதை இந்த இடத்துக்கிட்ட எல்லா கேபிள் எல்லா ஸ்பீக்கர்ஸுக்கும் வர மாதிரி இன்வால்வ் அதாவது செவுத்துக்குள்ளார வர மாதிரி நீங்கள் அதை பார்த்துக்கோங்க இன்னொன்று இந்த சீட்டிங்கு இருக்கிற உட்கார்ற இடம் இது நீங்கள் எங்கே உட்காந்து பார்த்தா நல்லா ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடம் தான் கரெக்டான பிளேஸ் இந்த இடம் கூட இல்லை இந்த இடம் இங்கே நீங்கள் உட்காந்து பார்க்குறதும் சரி அதாவது இப்போது இந்த செட்டப்புக்கு அதாவது இது செவன் பாயிண்ட் டூ போட்டிருக்கோம் செவன் பாயிண்ட் ஒன்று செவன் பாயிண்ட் ஒன்று கிடையாது சரௌண்டை எக்ஸ்டென்ட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்டன் பண்ண சரௌண்டாக இருந்துச்சுன்னா நான் மார்க் பண்ணுற பாருங்க இங்கேருந்து இந்த ஏரியாவில் நீங்கள் எங்கே வேணாலும் உட்காந்து பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்பீக்கர் செட்டப் ஆகி இருந்துச்சுன்னா இந்த இடத்துக்கிட்ட உட்காந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இதையே இந்த மாதிரி டைப்பு அதாவது பாயிண்ட் ஒன்று நார்மல் பாயிண்ட் ஒன்று தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இந்த இடத்துலலாம் உங்களுக்கு அந்தளவுக்கு கரெக்டாக கிடைக்காது ஏன் அப்படின்னா அதாவது இது ஹால்னு நீங்கள் ஒரு கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேக் சரவுண்டு இருந்தால் ஓகே நீங்கள் இந்த முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு எங்கே வேணாலும் உட்காந்து பார்க்கும்போது படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும் பட்டு இந்த பேக் சரவுண்டு இல்லை அப்படின்ற பட்சம் போது ஃபைவ் பாயிண்ட் ஒன்று தான் இதோடய தான் முடியுது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்பீக்கர்லேருந்து கொஞ்சம் தூரம் பின்னாடி உட்காந்து பார்க்கலாம் அதை விட்டு ரொம்ப பின்னாடி உட்காந்து பார்த்திங்கன்னா இதோட முழு எஃபெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி வந்து பார்த்தீங்கனாலும் இப்போ அஞ்சு சேனல் இருக்குன்னா அஞ்சு சேனலு இந்த ஸ்பீக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உட்காந்து பார்க்கக்கூடிய பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரை ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி தான் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து படம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்திங்கன்னா இருக்கும் ஏன்னா இந்த ஒரு எல்லா இடத்துலையும் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்காது அதுக்கு உண்டான இடத்துல நம்ம உட்காந்து பார்க்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம தேட்டருக்கு போகிறோம் அப்படின்னா ஒரே திரையாக முன்னாடி போய் உட்காந்துட்டோம் அப்படின்னாலும் ஃப்ரெண்ட் ரோவில் போய் உட்காந்துட்டோம்னால் படம் நல்லாயிருக்காது அதே மாதிரி உங்களுக்கு கடைசியிலாம் வந்து உட்காந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும் ஏன்னா உங்களுக்கு சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸை எக்ஸ்டென்ட் பண்ணி கடைசி வரைக்கும் இழுத்துருப்பாங்க அதனால அந்த ஃப்ரண்ட்டில் வந்து மேக்ஸிமம் உட்காந்து மூவிஸ் பார்க்குறத அவாய்ட் பண்ணிடுங்க அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது சரவுண்டு நம்ம காதுக்கு ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி ரைட் சைடில் அந்த சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நன்றி நண்பர்களே இது வந்து ஒரு சிம்பிளான வீடியோவாக இருந்தாலும் யாருக்காவது ஒருத்தருக்கு இது பயன்படும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த சின்ன இன்ஃபர்மேஷனையும் வீடியோவாக எடுத்து போட்டேன் நன்றி வணக்கம் இது மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் வீடியோஸ் தேவைப்பட்டுச்சு அப்புடின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்மளோட சேனலில் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு புதுசாக ஏதாவது வீடியோ போடணும் புதுசு புதுசாக போடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனில் இருக்கும் அதனால் நமக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்